மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து வெர்டிகோ ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம். வெர்டிகோ அப்படின்னா என்ன மாதிரி அறிகுறிகள் காணப்படும்? ஆமாம், இப்போ வெர்டிகோ அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து அது டாக்டர் கிட்ட போய் பார்த்த பிறகு தான் அவங்களுக்கு தெரிய வரும் இந்த வெர்டிகோ அப்படின்றது. சாதாரணமாக என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அடிக்கடி ஒரு மாதிரி கிடினஸ், அதாவது தலை சுற்றுற மாதிரி இருக்கும், திடீர்னு ஒரு மயக்கம் மாதிரி இருக்கும், திடீர்னு இப்போ வெளியே போவாங்க, திடீர்னு அவங்களுக்கு திடீர்னு ஒரு அப்படியே ஒரு ஒரு தள்ளாட்டம், ஒரு மயக்கம் அப்படி இருக்கும். இதுதான் சாதாரணமாக இருக்கக்கூடிய அறிகுறி. இது வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. சில காரணங்கள் பார்த்திங்கன்னா அது வந்து அப்பப்போ வந்துட்டு போகும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா சில பேர் சரியாக சாப்பிடலை, காலைல டிஃபன் சரியாக சாப்பிட்லன்னா அன்றைக்கி வந்து அந்த ஒரு நாள் மட்டும் அவங்க லைட்டாக அந்த ஒரு மயக்கம், ஒரு தள்ளாட்டம் அப்படி இருக்கலாம். இல்லை சில பெண்களுக்கு, இல்லை சில பேருக்கு வந்து ரத்தம் ரத்த சோகை ரொம்ப இருக்குது, ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குனாலும் அடிக்கடி இந்த மாதிரி ஒரு மயக்கம் வரலாம். இல்லை ரொம்ப டீஹைட்ரேஷன், இப்போ ரொம்ப வெயிலில் போயிட்டு வந்திருக்கிறாங்க, போதும் அளவு தண்ணி குடிக்கலை, இல்லை ரொம்ப வேர்வை வந்துடுச்சு, நீர் சத்து உடம்புல குறைந்தாலுமே இது போல மாதிரி விஷயங்கள் வரும். பட் இது வந்து அடிக்கடி வராது, அந்த குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் வரும். திரும்ப அதுக்கு கொஞ்சம் ஏதாவது ஃப்ரூட்ஸோ பழங்கள் சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னா அது சரியாக போயிடும். இது வந்து நார்மல் கண்டிஷன், இதை நம்ம வெர்டிகோன்னு சொல்ல மாட்டோம். சில பேருக்கு என்ன ஆகும்னு சொன்னால், இதெல்லாம் இப்படி போகையும் அடிக்கடி திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும், என்ன காரணம்னு அவங்களால கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. சில டைம் பார்த்திங்கன்னா ரெஸ்டில் இருப்பாங்க, திடீர்னு உட்காந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு எழுந்திரிச்சு நிற்கும் போது திடீர்னு அந்த ஒரு மயக்கம் அந்த தள்ளாட்டம் வரும். இல்லை காலையில் பெட்டில் படுத்திருப்பாங்க, கொஞ்சம் வேகமாக எழுந்திரிச்சிட்டு உட்காராங்க, எழுந்திரிச்சு நிற்கிறாங்கனாலுமே உடனே அந்த மாதிரி ஒரு. இப்போது நம்மக்கிட்ட வர்ற பேஷண்ட் சொல்கிறாங்களே, சிலர் வந்து அந்த தூக்கத்தில் திரும்பும்போது லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ திரும்பும்போது எங்களுக்கு கிடினஸ் வருது. அதுக்கப்புறம் இப்போ உதாரணத்துக்கு இந்த டேபிள் இருக்குது, டேபிள் கீழே ஏதோ ஒரு பொருள் எடுக்கணும் அப்படின்னா அங்கே குனிந்து அவங்க பார்க்கும்போது பிரச்சனையா இருக்கு, தலை சுத்துது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல வீட்டுல மேல உயரத்துல ஏதாவது பொருள் இருந்தா அதை எடுக்கணும், இல்ல வீடு கிளீன் பண்ணும்போது மேல டஸ்ட் இருந்தா அதை கிளீன் பண்ணும்போது அன்னார்ந்து பார்க்கும் போது கூட கிரீனஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ அதிகமா வந்து செல்போன் பேசுறதுனால கிரீனஸ் வருது, அதாவது காது நரம்பு வந்து பிரெயினுக்கு போற அந்த நர்வ் பாதிப்புனால கூட வந்து வெர்டிகோ ப்ராப்ளம் வருதுங்கிறாங்க. அப்ப இதெல்லாம் உண்மையா? ஏன்னா பேஷண்ட் பிராக்டிக்கலா அவங்களுக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சில டைம் வந்து என்ன பண்றாங்க, இப்போ டிரைவ் பண்ணும்போது காரே ஓட்டிட்டு இருக்காங்க, இல்ல பைக் ஓட்டும் போது திடீர்னு எங்களுக்கு தலை சுற்றல், நாங்க உடனே வண்டியை ஓரமா நிறுத்திட்டு உட்காந்துடுறோம், இப்ப கார் இருந்தா ஓரமா நிறுத்திட்டு அப்படியே சாஞ்சிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் வெர்டிகோ ப்ராப்ளம் தானே? ஆமா, அதுலயே வந்து ரெண்டு வகையா காரணங்களை நம்ம பிரிச்சு பார்க்க முடியும். சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து இந்த நரம்பு மண்டலத்தின் ஒரு குறைபாடு, அதாவது நர்வஸ் சிஸ்டத்தோட ஒரு ப்ராப்ளம், அது ஒரு பார்ட். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கழுத்துல இருந்து நமக்கு மூளைக்கு போகக்கூடிய அந்த ரத்தம் குழாய்கள், அதில் எதனா பாதிப்பு இருக்கு. இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கழுத்து வலியாக இருக்கலாம், இல்லை வெறும் நெக் ஸ்டிஃப்னஸ், இப்போ கம்ப்யூட்டரில் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறதுனால கூட அந்த நெக் ஸ்டிஃப்னஸ் வர்றதுனாலையுமே அந்த மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்காது, அது வந்து கொஞ்சம் அதில் ஒரு குறைபாடு இருக்கும். அதனாலையுமே வந்து இது போகிற அந்த ஒரு மயக்க நிலை, அந்த வெர்டிகோ மாதிரி வரலாம். பட் வெர்டிகோன்னு சொல்லும் போது நம்ம குறிப்பாக எதை நம்ம குறிப்பிடுறோன்னு சொன்னால் அந்த நரம்பு மண்டலத்தின் குறைபாடு தான். அதுலேயும் இப்ப சிலருக்கு இந்த ஏசி அதிகமா பயன்படுத்துறதுனால வெர்டிகோ ப்ராப்ளம் வருது ஒண்ணு. அதுக்கப்புறம் சிலருக்கு பிபி அதிகமாச்சுன்னா கண்ட்ரோல் இல்லாம போச்சுன்னா அதனால வெர்டிகோ ப்ராப்ளம். இன்னும் சிலருக்கு சுகர் பேஷண்ட், டயபெட்டிக் பேஷண்ட், அவங்களுக்கு அந்த டயபெட்டிக் வந்து அன்கண்ட்ரோல் அந்த மாதிரி, அதாவது குறையும் கூடும், ஏற்ற இறக்கம் இருக்கும், கண்ட்ரோல் இல்லாம, அதாவது எப்பவுமே ஒரு லிமிட்டா அந்த சுகர் கண்ட்ரோல்ல மெயின்டைன் பண்ணாம இருக்கிறதுனாலையும் வந்து இன்னைக்கு இந்த வெர்டிகோ ப்ராப்ளம் வருது. அதெல்லாம் உண்மையா? ஆமா இருக்கு. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த மாதிரி தொந்தரவுகள்ல வந்து இப்போ பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம அந்த பாடி பேலன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ நம்ம வந்து நாம என்ன நினைப்போம், நாம தான் வந்து பிசிக்கலா நம்ம கை காலம் வந்து நம்ம ஒரு ஸ்டேபிளா நிக்கிறோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், அப்படி கிடையாது. மொத்தம் வந்து இப்ப சென்சாருன்னு இருக்கு நம்ம உடம்புக்குள்ளேயே. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம வலது கால் எடுத்து வைக்கிறோம், இப்போ நம்ம ஒரு ஒரு விஷயம் இப்போ ஒரு ஒரு படி ஏற போகிறோம், வலது கால் எடுத்து மேலே வைக்க போகிறோம் அப்படின்னா நாம் நினைக்கிறோம் வலது கால் மட்டும்தான் வேலை செய்யுதுன்னு, அப்படி கிடையாது. வலது கால் இந்த மடங்கி மேலே ஏறி வைக்க போகுது, அதுக்கு கவுண்ட்ராக்டிவாக பண்ணுறதுக்கு இடது கால் வந்து முழு உடல் எடையையும் தாங்கிறதுக்கு இது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகும்.
இது நம்ம நமக்கு நமக்கு தெரியாமலே இது பேலன்ஸுக்காக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அது உண்மையில நடக்குது, ஆனா அறியாமையில நடக்கிற மாதிரி இருக்கு. சோ ஒரு கால் வேலை செய்யும்போது இன்னொரு கால் அது எக்ஸ்ட்ரா அந்த பிரஷர எடுத்து அது பேலன்ஸ் பண்ணி நிக்கும். அப்பதான் நம்மளால அந்த அடுத்த ஒரு ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியும். இது வந்து நார்மல் மூவ்மெண்ட். இப்போ நம்ம பேஷண்ட்ஸ் நம்ம சொல்ற கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் ஏதாவது மேலே ஏறி எடுக்கணும், இல்ல படி ஏறணும், இல்ல கீழே குனிஞ்சு ஒரு பொருளை எடுக்கணும்ன்ற போது அதுக்கேற்ற மாதிரி எந்த ஒரு உறுப்பு வேலை செய்யுதோ, ஒரு சைடு வேலை செய்யும் போது இன்னொரு சைடு அந்த எக்ஸ்ட்ரா வெயிட்டை பேலன்ஸ் பண்ணி நிக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்பே மூளையே வந்து அதுக்கான மெஷர்ஸ் அதை எடுத்துக்குது. இது ஆரம்பத்தில் இதனாலதான் நம்ம ஆரம்பத்தில் பார்க்கும்போது இப்போ ஒரு வயசு இரண்டு வயசு உள்ள குழந்தைகளுக்கு அந்த மெக்கானிசம் ஃபுல்லாக டெவலப் ஆகி இருக்காது. அதனால என்ன ஆகுது, அவங்க சாதாரணமாக பார்க்கும்போது சும்மா இப்படி சும்மா ஏறுவாங்க, கீழே விழுந்துருவாங்க, அடிக்கடி கீழே விழுறதெல்லாம். பட் அது ஒன்ஸ் வித் ஹேபிட் அது நார்மலாக அவங்களுக்கு பழக்கத்துக்கு வந்துடுது. இது எப்படி இது உடம்பு இந்த பேலன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னால், மூன்று விஷயங்கள் மெயினாக அதுக்கு தேவை. ஒன்று வந்து அந்த கண் பார்வை. நம்ம பார்க்கறது மூலமா ஓகே இங்கே படி ஏறுது, இங்கே இறங்குது, இங்கே ரோடு திரும்புது, இங்கே பள்ளமாக இருக்குன்றது நமக்கு தெரிய வருது. அதே போல் அடுத்தபடியாக வந்து நம்ம கை கால்களோட பொசிஷன் எங்கே இருக்குது அப்படின்னு உடம்பே வந்து சென்சார் மூலம் அதே ஒரு சென்ஸ் எடுத்துக்குது, உணர்த்துக்குது. மூன்றாவது முக்கியமான விஷயம் நம்ம காதுல அவளுக்கு இருக்கக்கூடிய ஒரு செமி சர்க்குலர் கெனாலுன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு அது ஒரு முக்கியமான சென்சார். இது மூன்று சென்சார்ஸ்லேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு தான் உடம்பு வந்து அந்த பேலன்ஸை நிர்ணயம் பண்ணுது. இது மூணுத்துல எதனா ஒன்றோ இல்லை இரண்டோ பாதிப்படையும் போது இந்த வெர்டிகோன்ற பிரச்சனை நமக்கு. இப்போ இந்த மாதிரி வெர்டிகோ ப்ராப்ளத்துக்கு இயற்கை மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவத்தில் சிகிச்சை கொடுத்து எவ்வளோ பேர் குணமாயிருக்காங்க அதை நம்ம கண்கூடாக பார்ப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி அன்னை மரியா.